வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கல்வி வந்து ஊக்குவிக்கணும், பெண்கள் வந்து சமுதாயத்தில் முன்னேற்ற பாதையில் கொண்டு வர சொல்லி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th டுவெல்த் வரைக்கும் படித்த பெண்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி. அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி வந்து 1000 ரூபீஸ் அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜிஓவை இப்போ போக போக உங்களுக்கு அந்த ஜிஓ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்டு இல்லாட்டி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜிஓ. ஜிஓவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாணவியர்களுக்கான முகலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், மாணவியர் விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடுதல் செய்தல், அறிவுறுத்துதல்கள் வழங்குவது தொடர்பாக ஒரு சில வழிமுறைகள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் அவங்க ஒரு இணையதளத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக, penkalvi.dn.gov.in. இதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நம்ம எல்லா தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். எண்ணெயிலேருந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். இந்த ஸ்கீமில் வந்து எந்தெந்த ஸ்கூலில் வரும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, முனிசிபல் ஸ்கூலு, பஞ்சாயத்து யூனியன், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 வரை பயின்ற, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜோ இல்லாட்டா கவர்மெண்ட் எய்டடோ இல்லாட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்தில் வந்து பயன்பெறுவாங்க. அப்படி பயன்படுற பட்சத்தில் அவங்ககிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுய, அதாவது சுய விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் அரசு பள்ளி பயின்ற விவரங்கள் கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதார் நகல், வங்கி கணக்கு புத்தகம், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், பள்ளி மாற்று சான்றிதழ். ஸோ இந்த விவரங்கள்லாம் வந்து அந்த மாணவியரும் அந்த பொறுப்பாசிரியர் தான் வந்து பொறுப்பாசிரியர் முன்னிலை தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால், அந்த டாக்குமெண்ட்டு சரியாக அப்லோட் பண்ணுறாங்களான்னு சொல்லி அந்தந்த துறைத்தலைவர் வந்து அதை உறுதிப்படுத்தணும். மாணவியர் வந்து செல்ஃபோன் கொண்டு வரணும். ஏன்னா செல்ஃபோன், அந்த செல்ஃபோன் மூலமாக வச்சு தான் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்கீம் என்ன சொல்கிறது, அந்த வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம லாகின் பண்ணி எல்லா அவங்க கேட்குற எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ வாங்க அடுத்து வந்து அந்த வெப்சைட் போயிட்டு எப்படிலாம் வந்து நம்ம லாகின் பண்ணலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து நான் டைரெக்டாக உள்ளே போயிட்டேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 செக்ஷன் வரும். பர்சனல் டீட்டெயில், ஸ்கூலிங் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில்னு வரும். பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, டுவெல்த்தில் வாங்கின டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, இஎம்ஐஎஸ் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும். அப்புறம் வந்து பேர், ஃபாதர் நேமு, ஆதார் கார்டு நம்பரு, என்ன கம்யூனிட்டி, அப்புறம் மொபைல் நம்பராக கேட்கும். மொபைல் நம்பர் கேட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சுய விவரம் ஃபோட்டோலாம் கேட்கும். அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஒன்லி வந்து ஜேபேக் இல்லாட்ட பிடிஎஃப் இல்லாட்ட அந்த மாதிரி தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும். எஜுகேஷன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கேட்டகரியில் வருவீங்க, ஆர்ட்ஸா இல்லாட்டா வேறு தொழிற்கல்வி அந்த மாதிரி கேட்கும். எந்த உங்கள் காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கல்லூரி பேர் என்ன, அப்புறம் வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, கோர்ஸோட எவ்வளோ காலங்கள் அது இருக்குதுன்னு சொல்லி அதில் நம்ம என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, உங்கள் காலேஜ் பேர், அதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் காலேஜில் வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி முடிச்சோடனே ஸ்டூக்கு போயிடுவோம். டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலிங் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் 6th 12th வரைக்கும் எப்படி எங்கே படித்தீங்க, பஞ்சாயத்து ஸ்கூலா இல்லாட்டா கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை அந்த மாதிரி கேட்கும். அதெல்லாம் என்ட்ரி பண்ணி முடித்தோடனே நம்ம ப்ரொசீட் கொடுக்கணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் கேட்கும்.
கேட்டு முடிச்சோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் டீடைல் லாஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்துடுவோம். லாஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த பிரான்ச்சோட ஊர் எந்த பிரான்ச்சு எந்த இடத்துல இருக்குன்னு அப்புறம் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு அதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே கிடையாது உங்கள் பேர் கேட்கும். நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் அப்படியே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து சேவ் வந்து ப்ரீவியூன்னு கேட்கும். முடிச்சு சேவ் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஒரு தட ப்ரீவியூ பார்த்துக்கோங்க. ப்ரீவியூ பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வச்சு ஓகே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.